ஞான சுடர் வழங்குபவர் அல் அஃபீஸ் உஸ்தாஸ் சையீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் அன்பான நேயர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள் ஒரு கற்பனை கதைங்க ஒரு ஊர்ல ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு கடக்க இரண்டு வாலிபர்களும் ஒரு சிறுவனும் நின்று கொண்டிருந்தாங்க இந்த ஆற்றை கடக்கணுமே என்ன செய்வது என்று யோசித்து மூன்று பேரும் கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தாங்க சரி நம்ம மூணு பேரும் தனித்தனியா இறைவன் கிட்ட கேட்போம் இறைவன் உதவியால நம்ம ஒவ்வொரு அந்தக்கரைக்கு அந்த கரைக்கு போவோம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க முதல்ல ஒரு வாலிபன் கேட்டான் இறைவன்கிட்ட இறைவா இந்த ஆற்றை நீ கடக்க எனக்கு தேவையான உடல் பலத்தை கொடு என்று கேட்டான் உடல் பலம் அவனுக்கு வந்தது ஆனால் அந்த வாலிபனுக்கு நீந்த தெரியவில்லை நீச்சல் பயிற்சி இல்லாமல் வெறும் உடல் பலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன செய்ய தண்ணீரில் மூழ்கி தத்தளித்தான் இரண்டாவது வாலிபன் இப்படி கேட்டான் இறைவா ஆற்றை கடந்து செல்வதற்கு எனக்கு ஒரு படகுதா என்று கேட்டான் படகும் வந்துவிட்டது அதில் ஏறி பயணத்தை தொடங்கினான் ஆனா கொஞ்ச தூரத்துல போனதுக்கு அப்புறமா அந்த படகுல திடீரென்று ஒரு ஓட்டை விழுந்து விட்டது தண்ணீர் உள்ளே வந்து படகு கவிழ்ந்து தண்ணீரில் மூழ்கி விட்டான் இப்ப மூன்றாவதாக இருந்த அந்த சிறுவன் இறைவனிடத்தில் இப்படி கேட்டான் இறைவா நான் அந்த கரைக்கு செல்ல வசதியாக தண்ணீரே இல்லாமல் செய்துவிடு என்று கேட்டான் தண்ணீர் வற்றிவிட்டது பிறகு அவன் என்ன செய்தான் நடந்து சென்று கரையை தாண்டினான் இதை தூரமாக கவனித்துக் கொண்டிருந்த பெரியவர் ஒருவர் சிறுவனே நீ மட்டும் புத்திசாலித்தனமாக எப்படி இப்படி நடந்து கொண்டாய் என்று கேட்டார் அதுக்கு அந்த சிறுவன் சொன்னான் எனக்கு முன்னால் இரண்டு பேர் செய்த தவறுகளில் இருந்து நான் படித்த பாடம் இது அந்த அனுபவம் தான் இப்படி புத்திசாலித்தனமாக என்னை செயல்பட வைத்தது அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அனுபவ அறிவு என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் அனுபவித்து அதிலிருந்து கற்கும் பாடமாகவும் இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்கு ஏற்பட்டு அதன் மூலம் நாம் கற்கும் பாடமாகவும் இருக்கலாம் ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறவன் செய்த தவறிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவரை அவனால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழிவு செல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க ஒரு முக்மின் ஒரே பொந்தில் இரண்டு முறை கொட்டு பெறமாட்டான் அதாவது இரண்டாவது முறையும் ஏமாறமாட்டான் என்று சொன்னார் எனவே ஒரு மனிதனுக்கு முதல் முறை பட்ட ஒரு அனுபவம் என்பது இரண்டாவது முறை அவன் ஏமாறாமல் இருக்க அல்லது தோற்காமல் இருக்க ஒரு சிறந்த பாடமாக அமைகிறது ஆமாங்க அனுபவத்தின் மூலம் நாம் கற்கக்கூடிய அந்த அறிவை ஆயிரம் அறிஞர்களாலும் கற்றுத்தர முடியாது உண்மைதானே இருள் தந்த அனுபவம்தான் இந்த உலகத்துல வெளிச்சத்தை கொடுத்தது முள்குத்திய அனுபவம் தான் மனிதனுக்கு செருப்பை கொடுத்தது பெற்றோரிடத்தில் கிடைக்கும் அனுபவம்தான் ஒருவனை பெருந்தன்மையாளனாக மாத்துது உறவினர்களிடம் கிடைத்த அனுபவம்தான் ஒருவனை உண்மை உள்ளவனாக ஆக்குது நண்பனுடன் பழகிய அனுபவம்தான் அவனை நற்பண்புடையவனாக ஆக்குது புத்தகங்கள் மூலம் கிடைத்த அனுபவம்தான் அவனை புத்திசாலியாக ஆக்குது படித்தவர்கள் மூலம் கிடைத்த அனுபவம்தான் அவனை பகுத்தறியக்கூடியவனாக ஆக்குகிறது இப்படி அனுபவத்தின் மூலம் நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல பயனுள்ள கல்வியை கேட்க பெருமானார் நபி முகமது சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த துவை உங்களுக்கு இப்பொழுது நினைவூட்டுகின்றேன் அல்லாஹும் யா அல்லாஹ் பயன் தரும் கல்வியையும் தூய்மையான உணவையும் ஒப்புக்கொள்ளத்தக்க அமலையும் உன்னிடத்தில் வேண்டுகின்றேன் அனுபவ கல்வி என்பது பயனுள்ள கல்வியாகும் அதை நம் அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிப்பானாக என்று பிரார்த்தனையோடு முடிவுக்கு வருகிறேன் இன்றைய நாளை இனிமையாக்கிய எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி ஒபர்த்து நேர்கிலே இதுவரை இடம்பெற்றது வழங்கியவர் அல் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் தயாரிப்பு அப்துல் கனி